எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு உயர்திரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு சமர்ப்பணம் செய்வதில் இதயத்தில் இருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். இன்று ஜோதிடம் சொல்வதற்கு பல்வேறு முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி எதன் வழியே பிரயாணிக்கிறது? மூல நூல்களின் வழியே பிரயாணிக்கிறது. ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம். எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, ஜோதிடம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம். இன்று பல்வேறு முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. இப்போ நம்ம ஏன் இதிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த ஜோதிட நூல்கள் எல்லாம் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் கூட இல்லை. காரணம், தமிழ் அங்கே விளையாடியது, பணம் அங்கே புழங்கியது. காரணம், அங்கே வந்து கட்டணத்தொகை அதிகமாக இருந்தது. சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திட்டத்தில் இவையெல்லாம் சுக்கு மிளகு திப்பிலியைப் போல அறவே நீங்கிவிட்டன. இன்றும் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இந்த நூல்கள்லாம் இல்லை. தமிழ் ஜோதிட நூல்கள்லாம் ஒன்று ரெண்டு இருக்கு. ஆனால் இந்த பாக்கல் வடிவில், வெண்பா வடிவில் பொருள் பிரித்து அர்த்தம் சொல்லி தருகிற அளவுக்கு பாடத்திட்டத்தில் அங்கே வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த பாடத்திட்டத்தில் படித்தவன் நான் என்பதை இங்கே உங்களிடத்திலே சொல்லிக் கொள்வதில் ஒரு மன மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு வீட்டில் இட்லி சொல்கிறாங்க, இட்லி வந்து வீட்டில் இதாக இல்லை, அதாவது சூடாக இல்லை, உடனே அம்மாட்ட கோவப்படுறோம். ஒரு காஃபி ஆறிடுச்சுன்னா கோவப்படுறோம். ஆனால் அதே இட்லியை வெளியில் சென்று கடையில் சாப்பிடுகிற பொழுது சுவையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இங்கே காஃபி ஆறி போனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அதே காஃபியை கடையில் போய் கோல்டு காஃபி அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம் 100 ரூபாய் கொடுத்து. இப்படி மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். மாற்றத்தை உணர்த்துவது தான் ஜோதிடம். எங்கள் குருநாதர் சொல்வார், ஜாதகத்தை எடுத்தவுடன் தசாபுத்தியை ஒட்டி பலனை சொல்லு அப்படிம்பார். தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். இப்போ ஒரு ஜாதகம் வந்தது, அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் இன்று பலரும் வலைதளத்தில் சொல்கிறார்கள், ஜாதகத்தில் சாரம் பார்க்க வேண்டாம், வீடு கொடுத்த பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரிந்த ஜோதிட ஞானம் என்பதை நான் உணர்வேன். இவையெல்லாம் கைத்தட்டு பெறுவதற்கு, காணொளியில் வலைதளங்களில் கைத்தட்டு பெறுவதற்கு காரணிகளாக இருக்குமே ஒழிய, அவை விதைகளாக இருக்குமே ஒழிய ஒருபொழுதும் வெளிச்சமாகாது. இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் வரலாறு என்ன சொல்லும்? வரலாறு தகுதியானவர்களை தன்னுடைய பக்கங்களை நிரப்பிக்கொண்டே வந்திருக்கிறது. வரலாற்றின் பக்கத்தில் இடம் கிடைக்குமா என்பதுதான் கேள்வி. வலைதளத்தில் கைத்தட்டு பெறுவதை விட வரலாற்றில் இடம்பெற வேண்டும், அதுதானே முக்கியம். அந்த வகையில் ஜோதிடர்களை உருவாக்குவதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி முன்னே சென்று கொண்டிருக்கிறது. 2வது பேட்ச் ஆரம்பமாக இருக்கிறது. ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம். இப்போ ஒரு ஜாதகம் வந்தது, 4 விஷயம் சொன்னோம். 1983 பிறந்தாரு, உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்காது, நிலையான தொழில் இருக்காது, சொந்த வீடு இல்லை, தற்பொழுது மனதில் ஒரு கலக்கம் இருக்கும், அதையெல்லாம் விட உங்களுக்கு ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறோம் என்றும் அவர் ஒத்துக்கொண்டார். அவர் ஆண், பெண்களின் உள்ளாடிகளை தேடி நாடி ஓடி மாடி ஏறி அதிக விலை கொடுத்து வரி விளம்பரங்களை வண்ண தொலைக்காட்சிகளில் பார்த்து அந்த உள்ளாடைகளில் அணிவதையும், பெண்களைப் போல ஆடை ஆபரணங்களை அணிவதில் நீங்கள் புலங்காங்கிதம் அடைவீர்கள், வானவில்லை போல மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றும் சொன்னோம். அவர் ஒத்துக்கொண்டார். இன்றும் இந்த ஆண் பெண்களைப் போல உடை அணிவதில் உள்ளம் குளிர்ந்து போகிறார். ஆண் ஆண் மாதிரி இருக்கணும், பெண் மாதிரி இருக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ஆணாக இருந்தால் ஆண் ராசியில் அதிக கிரகம் இருந்தால் கம்பீரம் இருக்கும், பெண் ராசியில் பெண்ணாக இருந்து பெண் ராசியில் அதிக கிரகங்கள் இருந்தால் அங்கே இளமை மிளிரும், அழகு ஒளிரும். ஆனால் மாறி இருந்தால் கஷ்டம்தான். இப்போ இரும்பு இருக்கு, வெள்ளி இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, அதது குணத்தில் இருந்தால் தான்
நல்லது. இரும்பு கடினமாக இருக்கிறது என்பதற்காக வளையல் செஞ்சு போட முடியாது. தங்கம் அழகு என்பதற்காக தகரப்பெட்டி செய்ய முடியாது. பிளாட்டினம் வெள்ளை வெளியேன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் வெள்ளி கொலுசாக அணிய இயலாது. எனவே கடினத்தன்மையை, பயன்பாட்டு தன்மையை பொறுத்து இறைவன் படைத்திருக்கிறான். மனிதர்கள் தான் அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜாதகருக்கு ஏன் இந்த பதிலை சொன்னோம் அப்படின்னா, அந்த ஜாதகர் பிறந்த குறிப்பை சொல்கிறேன். 21/9/1983 9:20 PM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மேச லக்னம், 2 ராகு, 5 இடத்தில் சிம்மத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் மாந்தி, 6 சூரியன், 7 சனி பகவான், 8 குரு கேது, 11 சந்திர பகவான். நவாம்ச லக்னம், தனுசில் லக்னம் வருது, சனி பகவான் அங்கேயே இருக்காங்க. 3 இடத்தில் கும்பத்தில் சூரியன் கேது, மேசத்தில் செவ்வாயும் சுக்கரனும் மேசத்தில், சந்திரன் மிதுனத்தில் இருக்காங்க, மாந்தி கடகத்தில், ராகு பகவான் சிம்மத்தில் இருக்காங்க, துலாத்தில் குரு இருக்காங்க, விருச்சகத்தில் புதன். இந்த ஜாதகர் இந்த அமைப்பில் பிறந்திருக்காரு. இந்த அமைப்பில் பிறந்திருக்கிற பொழுது தற்பொழுது இந்த ஜாதகர் என்ன தசாபுத்தி அந்தரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத வாசகர்கள் கவனிக்க வேண்டும். சனியும் புதனும் சம்பந்தப்படுகிறார்கள். அப்போது இந்த புதன் தசை சனி புத்தி ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கவனிக்கணும். குறிப்பாக சந்திரன் கும்பத்தில் இருக்கிறார், நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போது இந்த ஜாதகரை எடுக்கிறோம். இவர் ஆண். லக்னத்தில், நவாம்ச லக்னத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் லக்னத்திலே இருக்காங்க. பாருங்கள், லக்னாதிபதி ராசியில் 5 அமர்கிறார். லக்னாதிபதி 5 அமர்வது குற்றம் அல்ல, ஆனால் தனிச்சு அமரணும். இது மாதிரி புதன் சுக்கிரன் மாந்தி அமைந்தால் குற்றம். இங்கே புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, லக்னாதிபதி செவ்வாய் 5 அமர்கிறார், வீடு கொடுத்த சூரியன் நட்சத்திர நாதன் கேது நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்காங்க. வீடு கொடுத்தவரும் சாரம் பெற்றவரும் கும்பத்தில் இருக்கிறாங்க. மூல திரிகோண ராசி, அது ஆண் ராசி, சனி பகவானுடைய ராசி. சனி பகவான் ராசியில் துலாத்தில் உச்சமாக இருக்கிறார், நவாம்சத்தில் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். சந்திரனுக்கு 7 செவ்வாய் புதன் சுக்கிரன் மாந்தி இருக்காங்க. சந்திரனை செவ்வாய் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறாங்க. இதில் மிக முக்கியமான குறிப்பு, ஏன் மனநிலை மாறுகிறது? 5 இடம் என்பது மனநிலை, அந்த மனசை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 9 இடம் என்பது பாக்கியம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, 5 இது அதிபதி பெண் ராசியில் இருக்காங்க, 9 அதிபதியும் பெண் ராசியில் இருக்காங்க. சந்திரனுக்கு 7 இவ்வளவு கிரகங்கள். அப்போ 5 அதிபதியும் 9 அதிபதியும் வலிமை இழந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வு கொஞ்சம் துன்பகரமாகத்தான் இருக்கும். இவருக்கு நடக்கக்கூடிய இந்த தசை சரியில்லாத திசையாக இருக்கிறது. புதன் சனி சம்பந்தப்படுவதனால் வாசகர்கள் இதை கவனிச்சுக்குங்க. புதன் சனி தசா இருப்பு போட்டு பார்த்துக்குங்க. நான் பிறந்த தேதி சொல்லிட்டேன், நேரம் சொல்லிட்டேன், ஈரோடு மாவட்டம் சொல்லிட்டேன். இது ஆய்வுக்குரிய ஜாதகம், RMS அஸ்ட்ரோ அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அதனால தான் தசாபுத்தியை நான் சொல்லலை. தசாபுத்தி இருக்குது, பார்த்துக்குங்க. சனி புதன் சம்பந்தப்படுகிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு பாடல் வேண்டும் அல்லவா? இந்த பாடல் எப்போ எந்த நூலில் இருக்குதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு குறிப்பு. பிருகத் ஜாதகம் என்னும் மங்களேஸ்வரியும் மூலமும் உரையும் வராக மிகராச்சாரியார் இயற்றிய பிருகத் ஜாதக சுலோகமும் திரு வேங்கடாச்சாரியார் அவர்களால் ஆந்திர பாஷையில் செய்யப்பட்ட உரையை அனுசரித்தும் திருமலை ராயப்பட்டணம் வைத்தியலிங்க பட்டர் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சென்னை சூளை SPK லால் அவர்களால் தமது சன் ஆஃப் இந்தியா பிரஸில் பதிப்பிக்கப்பட்ட இந்த மங்களேஸ்வரியம் நூல் 1034 6 பதிப்பாக வருது. 5 கர்ப்பதான படலம், 65 பக்கம், 13 சுலோகம், 50 பாடல். இந்த ஜாதகத்துக்கு ஒத்து வருது பாருங்க. உலகத்தில் புருஷ ராசி உற்றிடும் மாளோன் தன்னை, மாள்னா புதன், நலமுறு இரட்டை ராசி நன்னிய சனியன் நோக்க. அப்போ புருஷ ராசி ஆண் ராசியில் புதன் இருக்க வேண்டும், பெண் ராசியிலிருந்து சனி பகவான் பார்க்க வேண்டும். குலவும் இப்புவியில் உதித்த குழந்தை அழியும் அதென்றே, அழினா தப்பா எடுத்துக்காதீங்க, 3 பாலினர் அப்படின்னு எடுத்துக்கணும்.
சலமதற்கூரே தாரணி மானிடர்க்கே அப்படிங்கிற பாடல். உலகத்தில் புருஷ ராசி உற்றிடும் ஆளோன் தன்னை நலமுறை இரட்டை ராசி நன்னிய சனியன் நோக்க குளவும் இப்புவியில் உதித்த குழந்தை அழியதென்றே சலமதற்கூறு தாரணி மானிடர்க்கே. சரி, இப்ப இவர் மூன்றாம் பாலினத்தவராக மாறவில்லை. ஏனென்றால் லக்னாதிபதி லக்னத்திலே நவாம்சத்தில் பலம் பெறுகிறார். கூட சுக்கிரன் சேர்றதுனால இந்த எண்ணம் அவரை வாட்டி வதைக்கிறது. அந்த எண்ணம் அந்த புதன் சனி புத்தியில் அது முடிஞ்சு போயிடும், வெளியே வந்துடுவார். அப்போ மேசராசி ஆண் ராசி, சிம்மராசி ஆண் ராசி, மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இவைகளெல்லாம் ஆண் ராசிகள். அங்கே புதன் இருக்கணும், புதன் இருக்காருங்களா சிம்மத்தில். ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம், மகம் மகரம் மீனம் இங்கெல்லாம் வந்து பெண் ராசிகள், அங்கே சனி பகவான் இருக்கணும். இப்போ இந்த சனி பகவான் துலாத்தில் இருக்கிறார் ஆண் ராசியில், அவர் எப்படி இவங்களோட சம்பந்தம் படுகிறார் என்றால், இந்த ஜாதகர் பிறந்தது பௌர்ணமி திதி. அப்போ அந்த இவருடைய அந்த ஜாதக பிரகாரம் அவயோகியாக சந்திரன் வருகிறார். சந்திரன் கும்பத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த சந்திரன் புதன் பகவானை பார்க்கிறார். எனவே அந்த அவயோகத்தை தேடி தந்தது. இப்படி ஒரு பாடல் படிக்கிற பொழுது பார்த்தவர் சேர்ந்தவர் நட்சத்திர சாரம் பெற்றவர் நவாம்சத்தை பொருத்தி பார்த்தால் அற்புதமாக பாடல் பொருந்தி வரும். சனி பகவான் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் சனி பகவான் வீட்டில் இருக்கிற சந்திரன் அவயோகியாக வந்து புதன் பகவான் பார்ப்பதனாலும் அது ஐந்தாம் இடமாக இருப்பதனாலும் எண்ணத்தை மாற்றி அமைத்தது, உடைகளை திருத்தி அமைத்தது. இவர் அதிலிருந்து வெளியே வந்துடுவார். அதுக்கான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஜோதிட விதிகளின்படி சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், இவருக்கு தசாபுத்தி புதன் சனி சம்பந்தப்படுது, நான் சொல்லவில்லை இந்த காணொளியில் அதை சொல்லவில்லை, வாசகர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், பாடத்திட்டத்தில் விரிவாக இருக்கிறது. சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய இரு குருநாதர் வாக்குக்கும் இந்த ஜாதகம் ஒரு மணிமகுடமாக திகழ்கிறது. பாரம்பரிய ஜோதிட பாடல் பலன் என்றுமே பலிக்கும், எங்கள் குருநாதர்கள் வாக்கு என்றுமே பலிக்கும் ஜொலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். இன்றைய பதிவை என்னுடைய இரு குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.